சோத்து கத்தால ஜூஸ் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். இப்போ சோத்து கத்தால நாங்க ரெண்டு வந்து எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே வந்து கட் பண்ணி இது மாதிரி சைட்ல எல்லாம் கட் பண்ணிட்டு இது மாதிரி எடுத்துட்டு தண்ணியில கழுவிட்டு இது மாதிரி வச்சிடணும். நைட்ல ஒரு நாள் முன்னாடியே வச்சிடணும். ஜூஸ்க்கு நாட்டு சக்கரை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும். தயிர் ஒரு கப், பாதாம் பிசிலி நாங்க வந்து ஊற வச்சிருக்கோம். இப்படி இப்படி ஊறிடணும், நல்லா பொச பொசன்னு ஊறிடணும். முன்னாடி நாள் நைட்டு நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதில் ஊற வச்சு வச்சுக்கணும். இப்படி ஆயிடும். இது வந்துட்டு ஊற வைக்காத பாதாம் பிசிலி, உங்களுக்கு காட்டணுன்றதுக்கு நான் வச்சிருக்கேன். இது இவ்வளோ இவ்வளோ பீஸு தான் இவ்வளோ ஆகி போயிருக்கு. இவ்வளோ ஒரு கப்பு வந்திருக்கு பார்த்தீங்களா, ஒரு கப்பு ஃபுல்லாக இருக்குது. இப்படி ஜல்லி மாதிரி வந்துடும். நிறைய போட்டுறாதீங்க, இவ்வளோ தான் போடணும். இது மாதிரி ஒரு சின்ன சின்னதாக ஒரு நாலஞ்சு பீஸ் தான் போடணும், நிறைய போடக்கூடாது. வாங்க இந்த ஜூஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது இப்படி கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நாளே சைடுலலாம் முள்ளெல்லாம் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணியில் போட்டு வச்சிட்டோம், அந்த உள்ளே இருந்த அந்த பால் எல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்படி எடுத்துட்டு இப்போ தெளிப்பு ஒரு கழுவு பண்ணிக்கிட்டு இப்போ ஜல்லி மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இப்போ ஒரு கரண்டி, நம்மளுக்கு நல்லா மெலிசா அப்படி இருக்கிற கரண்டி வச்சு இப்படி எடுத்துடணும். கத்தி வச்செல்லாம் சீவுன்னு எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், இப்படி எடுத்துக்கலாம். வந்து பாருங்க, கட் பண்ணி கழுவிட்டோம். அது நம்ம நேத்தே ஊற வச்சதால அந்த வளவளப்புலாம் நிறைய இருக்காது. கட் பண்ணி ஒரே வாட்டி தான் கழுவிருக்கோம். இப்படி ஜல்லி மாதிரி எடுத்துட்டு இதை இப்போ கட் பண்ணிக்கலாம் பொடி பொடியா. அந்த பாதாம் பிசிலி அந்த அந்த ஸ்டேஜுக்கே கட் பண்ணிக்கலாம். சோத்து கத்தில் இதை பாருங்க பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும் நம்ம குடிக்கிறதுக்கு, பெருசு பெருசாக இருக்கக்கூடாது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தயிர் ஒரு கப்பு எடுத்துருக்கோம். தயிரை வந்துட்டு இது மாதிரி இது மாதிரி உங்ககிட்ட முட்டை அடிக்கிறது இருந்தால் அடிச்சுக்கலாம், இல்லைனா மிக்சியில் வந்து தயிரை ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்படி அப்போ தான் அந்த கட்டி முட்டி இல்லாமல் நல்லா நைஸாக வந்துடும். உங்களுக்கு தண்ணி மாதிரி ஆக்க முடியும். அப்போ இந்த பாருங்கள் நைஸ் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கழுவிட்டு இது பாதாம் பிசிலி நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த அந்த தண்ணியே இதை ஊற்றிக்கலாம். நல்ல தண்ணி இது, இதே ஊற்றி கலந்துக்கலாம். பாதாம் பிசிலி நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அது இது மாதிரி ரெண்டு கரண்டி போட்டு அந்த சோத்து கத்தால் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இது இதையும் போட்டு. இப்போ நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு இது பாருங்கள், இது போல் ஒரு 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 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு இவ்வளோதான், நிறைய போடக்கூடாது. இப்போ நம்ம இதில் இதில் வந்து அந்த பாதாம் பிசிலி ஊற வச்ச தண்ணி ஒரு டம்ளர் இருக்குது. இன்னும் இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோம். இப்போ ஆற்றிடலாம். சோத்து கத்தால் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இது மாதிரி நம்ம கலந்துட்டு நம்ம வந்து குடிச்சிக்கலாம் இது மாதிரி. ஏன்னா உடம்பு ஈட்டு இது மாதிரி கொஞ்சம் சுகர் இருக்கிறவங்க, வயிற்றில் புண்ணு இருக்குது இல்லைங்களா, அல்சல் வரும் பாருங்கள், அவங்க அவங்க எல்லாம் கண்டிப்பாக குடிக்கலாம். இது வெள்ளப்படுது, அவங்க குடிச்சிக்கலாம். அவங்களாம் குடித்தாங்கனாக்கா அந்த வெள்ளை அப்படியே நின்றோம். தொடர்ந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ செஞ்சு குடித்தாங்கனாக்கா வெள்ளை கண்டிப்பாக சுத்தமாக கிளியர் ஆகிடும். அதேமாரி வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க அல்சல் இருக்கிறவங்களாம் இதை குடித்தாங்கனாக்கா கிளியர் ஆகிடும், அது நார்மல் ஆகி வந்துடும் அவங்களுக்கு. காலையில் காலையில் இது வெறும் வயிற்றில் கலந்து குடிக்கலாம், ரொம்ப ஈஸி. தயிர் சோத்து கத்தால பாதாம் பிசிலி இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா நம்ம டேஸ்ட்டுக்கு தான் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு நாட்டு சர்க்கரை போடுறோம். நாட்டு வெல்லம் போடலாம், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம், பணங்களுக்குண்டு போட்டுக்கலாம். ஆனால் ஒயிட் சர்க்கரை மட்டும் போட்டுக்கிடவே கூடாது. இதை வந்து உடம்பு வந்து கிளியர் ஆகிற மருந்து இல்லையா நம்ம தயாரிச்சது. நீங்களும் எங்களை போல் செஞ்சு
இது மாதிரி ஜூஸ் குடிங்க சூப்பரா இருக்கும் உடம்பு வந்து கிளியர் ஆயிடும் எல்லா வந்து நோய்களும் வந்து சுகமாயிடும்